ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். காதலில் ஏமாற்றப்பட்டவங்களுக்கு, தோற்று போனவர்களுக்கு, பிரேக்கப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும். நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும், அல்லது ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு இந்த வலியை உணர வைக்கணும், சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு வஞ்சம் தீர்க்கிற ஒரு விஷயத்தில் இறங்க தோணும். ஏன்னா அது அந்த நேரத்துக்கான ஒரு கோபம். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுறதுனால அந்த மனசு ரொம்ப நோகி வேதனை அடைகிறதுனால அப்படி ஒரு எண்ணம் தோணும். இது சரியா தவறா, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். வஞ்சம் தீர்க்கிறது அல்லது பழிவாங்க நினைக்கிறது, ஏமாத்தினவங்களை நிம்மதியாக விடக்கூடாது. என்னை எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி அவங்கள நான் ஏமாற்றணும், எனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி அவங்களும் அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறது. நான் எப்படி சந்தோஷமாக இல்லையோ அதே மாதிரி அவங்களும் இன்னொருத்தரோட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சின்ன கோபம்தான். இந்த கோபம் எப்படி வெளிப்படும், எப்படி மாறும் அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்த விஷயம். சிலருக்கு அந்த கோபம் வெறியாக மாறலாம், அல்லது பெரிய பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகலாம். சிலருக்கு அந்த கோபம் அதோடு முடிஞ்சு போயிடலாம், அமைதியாகிடலாம். ஆனால் ஒட்டு மொத்தத்தையும் பார்த்தோம் அப்படின்னா காதலித்தவர்கள், நீங்கள் உண்மையாக காதலித்தவர்கள், அதனால தான் உங்களுக்கு கோபம் வரும். அவங்க உண்மையாக காதலிக்கலை, அதனால் ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, கோபம் அங்கே வராது. அப்போது உண்மையாக காதலிக்கிறவங்களுக்கு கோபம் வரும்போது கோபத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வேணால் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு தெரியாது. இருந்தாலும் அன்பு செய்ய தெரிந்தவர்கள் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, மனம் ரொம்ப இலகியதா, ரொம்ப அமைதியான சுபாவத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அன்பு செய்ய மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீங்கள் திடீர்னு அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களால் முடியாது, அது நடக்கவும் கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, உங்களுடைய இயல்புத்தன்மை அது அல்ல. நீங்கள் ரொம்ப சாந்தமானவங்க, ரொம்ப அமைதியானவங்க. உங்களுக்கு அன்பு செய்ய மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அந்த கொலை வாழை எடுத்து கொலை செய்யலாம் தெரியாது. ஏன்னா அன்பு, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அன்பு. உங்களுடைய பின்புலம், நீங்கள் வந்தது வளர்ந்தது எல்லாமே அன்பு சார்ந்தது. அதனால் அது உங்களால் முடியாது, அது முடியவும் கூடாது தான். ஒரு வலி இருக்குது, ஒரு ஏமாற்றம் இருக்குது, அதுதான். அதுக்காக இப்படி ஒரு வஞ்சம் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லவங்களாக இருக்கிற உங்கள் மனசில் விதைக்கும் போது உங்களுடைய தன்மை மாறுது. பழி வாங்குகிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் மாறுது. உண்மையில் பார்த்தா அது நீங்கள் அல்ல, நீங்கள் இப்படி இருந்ததே இல்லை. அடுத்தவன் இன்னொருத்தனுக்கு துரோகம் செஞ்சால் கூட அப்படியெல்லாம் செய்யாத, அது நல்லதில்லைன்னு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி ஒரு ஆபத்தான ஒரு அனாவசியமான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு மனசளவில் கூட நினைக்க மாட்டீங்க. ஆனாலும் இந்த ஏமாற்றம் நினைக்க வச்சிருச்சுல்ல. அப்போ தப்பானவங்களோடு சேரும்போது நீங்களும் தப்பாக யோசிக்கிறீங்க. உங்களோடு வந்தவங்க, உங்களோட பழகினவங்க தப்பானவங்க, அவங்களோட சேர்ந்ததுனால தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒருவேளை அவங்க நல்லவங்களாக இருந்திருந்தாங்கன்னா இந்த காதல் சரியாக இருந்திருக்கும் தானே, சந்தோஷம் இன்னும் இன்னும் கிடச்சிருக்கும் தானே, உங்கள் நம்பிக்கை முழுமை பெற்றிருக்கலாம், நீங்கள் நினச்சது நடந்திருக்கலாம். அங்கே எப்படி வன்முறை வந்திருக்கும், அங்கே எப்படி வஞ்சமும் கோபமும் தலைவிருச்சியாக ஆடி இருக்கும், இருந்திருக்காது. அப்போது தவறானவங்களோட பழகினதுனால மட்டும்தான் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. தவறானவங்களான ஆள் தான் அவங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களை ஏமாற்றியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தானே தவிர்த்துருக்கணும், நீங்கள் தானே அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு முன்கூட்டியே தெரியாது, அதனால் நான் பழகிட்டேன். சரி, இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை அவங்க தப்பானவங்கன்னு, ஒதுங்கிட வேண்டிதானே. ஏன் பழி வாங்கணும், ஏன் சண்டை போட துடிக்கணும், அல்லது ஏன்
உங்களை நல்லவர்கள் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், தேவையில்லையே. அதனால் இந்த விஷயம் புரிஞ்சிட்டா போதும், இந்த கோபம் மலை போல் எழுகிற இந்த கோபம் பனி போல் கரைஞ்சிரும், கோபப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த கோபத்தை உங்கள் மீது வச்சு பாருங்கள், நீ ஏன் தப்பு பண்ண, நீ ஏன் பொய்யான ஆளை நம்பின, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களை இந்த அளவுக்கு நம்பி ஏன் விட்டு கொடுத்தாய் உன்னை அப்படின்னு உங்களையே கேட்டு பாருங்களேன். சரி சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அவங்கள நம்பிட்டேன், நான் தான் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், அவங்க என்னை ஏமாத்தலை, நான் அவங்கக்கிட்டே ஏமாந்துட்டேன், இனிமேல் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன், இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன், நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிற விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும், அதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களை மாதிரி உயர்ந்த மனிதர்கள், உத்தமமான மனுஷங்க யாருமே இருக்க முடியாது, நீங்கள் தான் தி பெஸ்ட்டாக இருப்பீங்க, ஒரு கிரேட்டான ஒரு மனுஷனாக இருப்பீங்க, மனுஷியாக இருப்பீங்க. அதனால் பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம், கோபம் வேண்டாம். ஒரு ஏமாற்றத்தில் அந்த கோபத்தை வேறு விதமாக பயன்படுத்துங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். அந்த கோபத்தின் வேகத்தை, அந்த கோபத்தோட ஸ்பீடை உங்கள் முன்னேற்றத்தில் வைங்களேன், ரொம்ப சீக்கிரமே முன்னேறிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஸ்பீடாக கோபத்தை யோசிக்கிறீங்க, முன்னேற்றமான விஷயங்களை தள்ளியே வச்சிடுறீங்க, அழுதுகிட்டு சோகத்தில் வாடிக்கிட்டு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு லைஃப்பை பற்றி யோசிக்காமல் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காமல் இதை மட்டுமே போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் உங்களை காயப்படுத்துது, மேலும் மேலும் உங்களுக்கு ரணவேதனையை கொடுக்குது, இதுதான் விஷயம். அதனால் ஏமாற்றிட்டு போனவங்களை நினச்சி கவலைப்படுறதும் வேஸ்ட்டு, ஏமாத்தினவங்களை ஏதாவது செய்யணும்னு கோபப்படுறதும் வேஸ்ட்டு. ஏமாந்துட்ட உங்களை என்ன பண்ணலான்னு யோசிங்க, அவர்களிடம் ஏமாந்து விட்ட உங்களை என்ன செய்யலாம் அதை யோசிங்க, உங்களை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறது அப்படின்னு இதை யோசிங்க. மிகச்சரியான விஷயங்கள் நடக்கும், வாழ்க்கை மிகச்சரியான பாதையில் போகும். அந்த மாதிரி உங்களை நீங்களே கேள்விகள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்வதற்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.